ஒவ்வொருவருடைய மன உணர்வுகளை நாம தெரிந்துகிட முடியுது. அதாவது மகாராஜா அவர்கள் வந்து எப்ப பார்த்தாலும் ஆடி அமாவாசைக்கு நாங்கெல்லாம் வாரம் அப்படிங்கும்போது ராஜா சொல்வாங்க ஆடி அமாவாசை கூட்டம் நிறைய இருக்கும் நீங்க வர வேண்டாம் உங்களை பேச கூட முடியாது உங்களை பார்க்க கூட முடியாது நீங்க எட்டாம் குடைக்கு வாங்கன்னு சொல்லி எட்டாம் குடைக்கு கூட்டி வந்து பக்கத்துல உட்கார வச்சு அந்த வீர விளையாட்டுகள்லாம் நடக்கும் எல்லாரும் வந்து மானியம் பெறுவாங்க ராஜாட்ட இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜா அவங்கள மட்டும் இல்லை அவங்க கூட உள்ளவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சி யாரனாலும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க மகாராஜா வந்து திருநெல்வேலிக்கு வந்துட்டா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க நான் பத்தமட அருணாச்சலம் சார் அப்புறம் நண்பர்கள் அழைச்சிட்டு போவோம் உட்கார்ந்து ரெண்டு மூணு நேரம் மூணு மணி நேரம் பேசிக்கிட்டு இருப்போம் ஆனால் பேசி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா மகாராஜா காலில் விழுவோம் ஒன்றா மகாராஜா நான் உங்களை மாதிரி டாக்டரேட் இதெல்லாம் முடிக்கல காலில் விழக்கூடாது அப்படிலாம் இல்லை மகாராஜா நீங்கள்லாம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு காலில் விழுவோம் அப்போ தலையில் கை வச்சு நெத்தியில் புத்தம் கொடுத்து காட் பிளஸ் மை சைல்டு அப்படின்னு சொல்லி வாழ்த்துவாங்க அதெல்லாம் எங்களுக்கு கிடைத்த பெரிய பேர் அந்தளவுக்கு ஒரு மகாராஜாவை இழந்துட்டோம் அப்படிங்கிறது எங்களால் நம்ப கூட முடியல